ஸ்ரீ குரு பிஹோ நமஹ. 27/4/2021 செவ்வாய்க்கிழமை சொஸ்திஷி பிலவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரத்து மேஷம் மாசம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி சுக்லபக்ஷம் பௌர்ணமி காலை 9:58 வரை செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம். இன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை. சித்திரகுப்த பூஜை அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு நாள் செய்யக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். பிரம்மச்சாரிகளுக்கு மட்டை தேங்காய் பச்சரிசி வெத்தலை பாக்கு பழம் வஸ்திரம் இவைகளை தானம் செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள் காணப்படுகின்றன. இந்த சம்பிரதாயங்களில் குறிப்பு ஒன்று எழுதி சித்திரகுப்தனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது. மலை அளவு பாபம் செய்தால் கடுகு அளவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், கடுகு அளவு புண்ணியம் செய்திருந்தால் மலை அளவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சித்திரகுப்தனுக்கு ஒரு குறிப்பு எழுதக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது, நேற்று வரைக்கும் நம்ம எந்த பாபங்கள் செஞ்சாலும் இன்று முதல் நாம் ஒரு புதிய மனிதனாக இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நல்வழியில் பாப புண்ணியங்களுக்கு பயந்து பாபங்களை செய்யாமல் புண்ணியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சிந்திக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கை அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். சித்திரகுப்தருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் வெற்றியை கொடுக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் நாமும் இந்த பிரார்த்தனையை இன்று முதல் பிரார்த்தித்து வெற்றி சிந்தனையை சிந்திக்கலாம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சிந்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சதுர் கேந்திர ஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழருது. உங்களது ராசியில பிதுர் காரகன், வித்யா காரகன், கலத்திர காரகன் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. ரம்யமான ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறதோ, உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறதோ, சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான வெற்றி தினமா அமைய போறது. பொதுவாக லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்கின்றன. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கிறது. கடந்த காலத்துல இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள்.
கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் சதுர் கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஒரே சமயத்தில் தொழில் ரீதியான பல சிந்தனைகள் பல கவலைகள் உங்களை ஆட்கொள்கின்றது. ஒரே சமயத்தில் பல வேலைகளுடைய சுமைகள் உங்களை தாக்குகின்றது. எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி தீர்மானிப்பது என்ற கவலை ஆள் மனதை பாதிக்கின்றது. தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. உங்களது வேலைகளை திட்டமிடுவது அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்படுங்கோ. திட்டத்தை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கி உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது உங்களது பிரச்சனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தந்தை மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் அன்பாக மலரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய பூமி காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பு. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழும்போது லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய பூமி காரகன் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போறார். பூமிகள் வாங்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், மனைகள் வாங்க வேண்டும், நிலங்கள் வாங்க வேண்டும் என்று நெடு நாட்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் இந்த தினங்களை முயற்சித்து பார்த்து வெற்றியை பெறுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும். வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத பொருளாதார வரவுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். நேற்று வரை பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. தொழில் ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகையினால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நினைவாற்றலோட செயல்படுவது நல்லது. வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. தொழில் ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதில் பலவிதமான குழப்பங்கள் எழுகின்றன. நேற்றைய நினைத்து ஒரு கவலை, நாளைய நினைத்து ஒரு பயம். ஆகையினால் இன்றைய தினம் தீர்மானங்கள் தீர்மானிப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது அன்றாட பணிகளை பக்தியோடு செய்து வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லி கேட்ப விளங்கக்கூடிய விருச்சிகர் ராசி பக்த கொடிகளே, விருச்சிகர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் இருந்த பலவிதமான கவலைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. இருந்தாலும் அவ்வப்பொழுது கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசி நாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான வேகம் தோன்றும். அந்த வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. செலவுகளை தவிர்ப்பது குறைப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை
நம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்தபடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. பொருளாதாரம் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. இன்றைய தினம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்தகுடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.